ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு மற்றும் ஒமேக்ரான வைரஸ் குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் அந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பள்ளி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் விதிமுறைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா, புதிய ஆசிரியர்கள்லாம் ஒரே பள்ளியில் 8 ஆண்டுகள் கட்டாயம் பணியாற்ற வேண்டும்ன்ட்டு அதில் கூறப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து புதுசாக பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள்லாம் ஒரே இடத்துல 8 ஆண்டுகள் கட்டாயம் பணிபுரிந்து இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவர்கள்லாம் பணியிட மாறுதலில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் பொது மாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள ஒரு சிலருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கலந்தாய்வில் முன்னுரிமை வழங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ஊனமற்ற குழந்தைகளின் பெற்றோர்கள், இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கலான்ட்டு அந்த அரசாணையில் கூறப்பட்டிருக்கு. அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியரின் நலனுக்காக தான் ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பொது மாறுதல் நடத்தப்பட்டு வருது. மேலும் அரசாணை என்ன கூறியிருக்காங்கன்னா, நிர்வாக மாறுதல் செய்வதற்கு அந்தந்த துறை அலுவலர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அழகு விட்டு அழகு மாறுதலுக்கு ஆசிரியர்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதற்கான தடையின்மை சான்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்ன்ட்டு கூறப்பட்டிருக்கு. நியூலி அப்பாயிண்ட் டீச்சர்ஸ்லாம் முன்னுரிமை கல்வி ஒன்றியங்களில் கட்டாயம் 5 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும். அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் வந்து வேறு கல்வி ஒன்றியங்களை பணியாற்றலான்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒமிக்ரான் காரணமாக மேலும் கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தற்போது வரை வந்து 32 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று அறிகுறி இருப்பதாக தமிழக அரசும் தெரிவித்திருக்காங்க. இதனால் தமிழகத்தில் வந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி மீண்டும் கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 3 நாட்களுக்கு கடற்கரை செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்நாளில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒமிக்ரான் அலை உருவாக வாய்ப்பு இருக்குதான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால புதுசாக சில ஊரடங்கு கட்டுப்பாடுகளை விதிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளிவந்திருக்கு. இதே விஷயமா டிசம்பர் 25 பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் MK Stalin வந்து ஆலோசனை பண்ண போறாங்க. அந்த ஆலோசனையில வந்து மாவட்டந்தோறும் ஒமிக்ரான் நிலவரம் குறித்தும், ஸ்கூல்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக நடத்தலாமா இல்ல ஷிஃப்ட் பேசிஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்ல ஹையர் கிளாஸ்க்கு மட்டும் ஸ்கூல்ஸ் நடத்தலாமட்டும் ஆலோசனை பண்ண போறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக பொள்ளாச்சியில் ஒரு அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு கொரோனா பாதிப்புள்ளாகி அந்த ஸ்கூலுக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க. இது மாதிரி பல ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொரோனாவால் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அதனால பள்ளிகளை மீண்டும் மூட வேண்டும்ன்ட்டு பேரண்ட்ஸ்லாம் கோரிக்கை எடுத்திருக்காங்க. இப்போ இதே விஷயமா தமிழக முதலமைச்சர் MK Stalin பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 வந்து ஆலோசனை பண்ண போகிறாங்க. ஸோ டிசம்பர் 25 அப்புறமா புதுசாக வந்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் இந்த ஒமிக்ரான் வகை கோவிட் பரவல் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. அடுத்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் 3வது அலை வரும்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது விஷயமா தேசிய கொரோனா கண்காணிப்பு குழு தலைவரும் ஹைதராபாத் இந்திய தொழில்நுட்ப கழக பேராசிரியருமான வித்யா சாகர் பார்த்தீங்கன்னா நேற்று பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம நாட்டில் உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் வகை கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா பரவ ஸ்டார்ட் ஆயாச்சா. இது வந்து அடுத்த ஆண்டு 2020 ஸ்டார்டிங்கில் 3வது அலையை உருமாறும் சொல்கிறாரு. தற்போது தினசரி பாதிப்பு பார்த்தீங்கன்னா 7500 இருக்குது. டெல்டா வைரஸை விட ஒமிக்ரான் சக்தி வாய்ந்த வைரஸ் என்பதனால பாதிப்பு அதிகரித்து பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா 1,800 அவர் கணித்திருக்காரு. இருப்பினும் வந்து 87% பேர் வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினும் 55% பேர் வந்து 2 டோஸ் வேக்சினும் செலுத்தியிருக்காங்க. இதனால் அவங்ககிட்டலாம் போதிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியும் மக்களை காப்பாற்றுன்ட்டு அவர் கூறியிருக்காரு. இதுக்கப்புறம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போல இருக்கு. 2020 கொரோனா வந்துச்சு, லாக்டவுன் போட்டாங்க. 2021 இந்த வருஷமும் கொரோனா செகண்ட் வேவ் பரவச்சு லாக்டவுன் போட்டாங்க. இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் வைரஸ் என்ற பெயரில் கொரோனா 3வது வேவ் வரும்ன்ட்டு கணித்திருக்காங்க. திருப்பியும் ஒரு லாக்டவுன் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறி தான். ஸோ அரசாங்கம் தான் இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். பிரதமர் மோடியை வந்து தேர்தல் வாக்குறுதியாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் போடப்படும் சொல்லியிருந்தார், வாக்குறுதி கொடுத்தாரு. அது எப்போ போடுவாருன்னு தெரியல. இப்போ கேட்டால் அது நான் சொல்லலை சொல்கிறாரு. அது போட்டால் இப்போ நல்லாயிருக்கும், மக்கள் வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். ஸோ இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.